ஸோ மௌரியா, ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர், நம்மளோட ஃபுட்பாலிங் ஸ்ட்ரக்சர், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பேரலல் ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்த்தோம். இந்த யூத் டிவிஷன்ஸ் பார்த்தோம், சந்தோஷ் ட்ரோஃபியோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ இது ஃபுட்பால் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதில் மெயினாக இப்போ நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, ஆர் நீ வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலலாம் என்ட்ரு ஆக முடியும் பசங்களால், என்ன ஏஜ் குரூப்லலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரெகுலரான குவெஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ் கேட்குது. எந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்மளால் ஆரம்பிக்க முடியும், ஆர் எப்படி, ஹவு டு யூ டேக் திஸ் ஃபார்வர்ட், இந்த பையனை எப்போ சேர்த்தா அது கரெக்டான வயசு அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். இதை பற்றி ஒரு கோச்சாக என்ன, வாட் இஸ் யர் அபிப்பிராயம்? If you are, talking about becoming a professional, as early as possible. If you look at professional players, as early as 3-4, I mean, I'm one example, but Messi, as early as 2 he started. Bar anga dhaan irukku. Okay. So, namba vandu 10-12 dhaan aarambikkrom introduction. That is a problem. But, I mean, inge dhaan enter pannom, inge enter pannana mudiyadun kedaiyadhu. Again, there is no set formula. So Anantapur Sports Academy la you are head of player development. So in the age category where you concentrating, or as a coach ku edhu irukadhile pidikum appadina kekkra, or coach ku idhu dhaan super, indha vayasula dhaan na develop panni kuttu vandrom appindra or idhu irukum la. Actually Anantapur Sports Academy la na first year vandha under 15 head coach ah irundha. Okay. Second year under 18 head coach ah irundha. Okay. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தான், அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 months தான் ஹெட் ஆஃப் பிளேயர், டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் ஆனேன். ஐ லெஃப்ட். ஸோ பட் எந்த ஏஜில் வந்தால் பெட்டர்னா, ஆர்கனைஸ் ஃபுட்பால்குள்ளே 10 அந்த மாதிரி வந்தால் பெட்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விளாடணும் வரும்போதே. ஸோ ஆர்கனைஸ் ஃபுட்பால்குள்ளே 10 வரணுன்னா, அது அகாடமி, நான் சொல்றது அகாடமி லெவல் நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னா, மெரிட்டில் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே தே ஷுட் ஹாவ் த டேலண்ட், அப்போ தான் வந்து செலக்டே பண்ணுவோம். ஸோ டு ஸ்டார்ட், அதுக்கு ஏர்லியாக இது பண்ணுவோம். கிராஸ் ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன், அது இருந்தால் தான் அதெல்லாம் வரும். ஸ்டார்ட் ஆஃப் வெதர் த பிளேயர் டேக்ஸ் அ லைக்கிங் டு த கேம், அவங்க அதை வாலண்டரியாக அதை விளாடணும்னு ஆசைப்பட்றாங்களா, எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து இட்ஸ் அப் டு. பட் earlier start பண்ணா அது தெரியும், by 10 you will know. ஓகே, இந்த அடுத்து வந்து இதோடைய செயின் ரியாக்ஷனாக என்னென்ன கேட்குறேன்னா, ஓகே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோன்றது வந்து ஒரு யூ ஹவ் ஸ்பெசிஃபைட் தி இம்பார்ட்டன்ஸ், அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லியாச்சு. ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ ஒரு இடத்துல இருப்பாங்களே, சே லெட்ஸ் ஒரு 7th படிக்கிறாங்க, ஒரு 8th படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டடாக ஃபுட்பால் நிறையா, ஏன்னா என்னால் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லுவேன். ஸோ அந்த வயசில் தான் நம்ம ஜாஸ்தியாக அந்த டே இன் டே அவுட், ஒரு 6 மணி நேரம் ஆடினா கூட ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த ஃபுட்பால் ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வயசில் இருக்கிற பசங்க, வாட் டு தே டூ, வேர் டு தே கெட் இன், இஸ் தேர் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் தெம் டு ஈவன் கெட் இன் அட் சம் பார்ட் சம் பாயிண்ட்? கண்டிப்பாக, அதாவது இது வந்து நான் சொல்கிறது ஜஸ்ட் மை ஒப்பீனியன், இங்கே அதை ஸ்டார்ட் பண்ணும் இல்லாட்டி முடியாது அந்த மாதிரி கிடையாது. அண்ட் வேர் டு கெட் இன் அதுக்கும் ஒரு செட் ஃபார்ம்லாம் கிடையாது. ஸோ சம் எப்போ வேணால் வரலாம். திடீர்னு அகாட 10 இயர்ஸ் ஓல்டுலேருந்து ட்ரெயின் பண்ணுறவங்க இருக்காங்க, 5 இயர்ஸ் ஓல்டுலேருந்து அகாடமி ஆர்கனைஸ் ஃபுட்பாலில் ட்ரெயின் பண்ணுற பிளேயர்ஸ் இருக்காங்க, 15 தான் ஆர்கனைஸ் ஃபுட்பால்குள்ளேயே வரவங்க இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப ரெக்ரியேஷனலாக சும்மா 7 சைட் ஃபுட்பால், 5 சைட் ஃபுட்பால் விளையாடிட்டு, ஆனால் டேலண்ட் இருக்கும். திடீர்னு அட் சம் பாயிண்ட் ஈவன் 18-19 ஆர்கனைஸ் ஃபுட்பால்குள்ளே வருவாங்க. ஸோ நோபடி ஹேஸ் த ரைட் டு சே தே டோன்ட் ஹாவ் அ சான்ஸ், லைக் நோபடி கேன் ப்ரெடிக்ட் இன்க்ளூடிங் மீ. ஸோ எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ நான் ஒரு ஏதாவது செலெக்ஷன் பண்ணுறேன்னா, ஓகே ஒரு பிளேயர் எனக்கு ஐ வுட் திங்க் ஓகே இவனுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது, இவனை ஒரு 15 இயர்ஸ் செலக்ட் பண்ணால் மேபி 18 ஹீ வில் ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் பிகமிங் அ ப்ரோ. பட் அவ்வளோதான், இட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ நோபடி கேன் ப்ரெடிக்ட் ஆல்சோ. ஸோ செட் ரூல் செட் ஃபார்முலான்னு கிடையாது. இட்ஸ் அண்ட் நம்மளோட இது இப்போது வென் இட்ஸ் யூரோப் மாதிரி ரொம்ப டெவலப், ரொம்ப ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல வந்து 1-2 தான் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இங்கெல்லாம் இங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஆன ஸ்ட்ரக்சரும் கிடையாது, அண்ட் அந்த டேலண்ட் பூலில் வந்து அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசும் கிடையாது. நேஷ்னல் டீமே எடுத்துக்கிட்டோன்னா எப்படியும் ஒரு 50-60 பிளேயர்ஸ் நேஷ்னல் டீமுக்கு விளாடலாம்,
எல்லாரும் அவ்வளோ க்ளோஸாக தான் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ ஐஎஸ்எல் பிளே இன்ல இருக்க இண்டியன் பிளேயர்ஸ்க்கும் ஐ லீக் இன்ல இருக்க இண்டியன் பிளேயர்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால குவாலிட்டி டிஃப்ரென்ஸ், ஆமாம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அந்த டேலண்டோட ரேஞ்ச். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ இப்போ நான் இப்போ இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸில் இது பெரிய பெரிய இது கிடையாது. எப்போ வேணால் என்டர் பண்ணலாம் இன்சைட் த பிரமிட்ஸ். அது ஓகே மல்டிபிள் எப்போ எந்த பேரலல் ஸ்பேஸ் வேணால் போகலாம், எந்த டைமில் வேணால் என்டர் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து டு ஸ்டார்ட் ஏர்லி, வெரி ஏர்லி. ஏன்னா அந்த ஏஜில் இருக்க லேர்னிங் எபிலிட்டி அந்த கிராஸ்பிங் இது வந்து பெஸ்ட். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர். யங் பிளேயர்ஸ்க்கு என்ன தெரியணும்னா ஒரு ஒரு கோச்சோட ஒப்பீனியன் டஸ் நாட் டிட்டர்மைன் யுவர். ட்ரூ. ஒன் கோச் இஸ் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் மேக் இட், ஃபைண்ட் அனதர் கோச், ஃபைண்ட் அனதர் டீம். ஸோ அதுதான் because it's all opinions in the end. Correct. Oh, illa state selection aandalum enda selection aandalum enga selection aandalum adu yaroda opinion oda. Correct. In the end it's never a fact. I think nobody can predict. Abdi illa panindanga na the my stories la irukke Jamie Vardy my stories la. Exactly. So adu vande idu oru sama important ana vishayam nee sonnadhe ena like how to handle rejection indradhu vande nammalku yaarume. Again, it is a much deeper topic which goes into mental health. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். ஒரு ஒரு சூப்பரான ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ஆனிமேட்டட் வீடியோ தான் அது. இட் டாக்ஸ் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் அ பிளேயர் கோஸ் த்ரூ. அவனை வந்து அவன் 6 வயசுலேருந்து காட்டுவாங்க. ஸோ 6 வயசுலேருந்து ஒரு நரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கான். 6 வயசுலேருந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பான். ஹை ப்ரெஷரில் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவ்வளோ கைண்ட் அந்த டைப் ஆஃப் காம்படிஷன் இருக்குது. At around 15 or 16, when he goes through an injury, what runs in his head? And the one missed opportunity, or a trauma, avanukku evlo jaasthiya irukku, adha pathi yaarume pesave maatanga. No one says it is okay. Adhu vandu avlo real ana oru prachana, you know, namma andha edathukku pogala, but adhu evlo oru periya oru pressure ah irukonu enak theriyala oru pasangalukku. So nariya detail la namma edhuvume namma detail la pandrathu illa, edhuvume attention to detail illa, meticulosity illa namma pandrathu illa. So அங்கே தான் இருக்கும், வி ஆர் வெரி ஃபார் பிஹைண்ட். இதுதான் ஃபேக்ட்டு. அடுத்து வந்து நான் சி திஸ் இஸ் அ க்வெஸ்டின் அஸ் தட் ஐம் ஆஸ்கிங் ஆஸ் அ பேரண்ட் இட் செல்ஃப். எனக்கு வந்து ஒரு 5 வயசு பையன் இருக்கான். ஸோ ஹி ஜஸ்ட் டர்ன்ட் 5 ரீசன். ஸோ ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து அவனை எதுலையாவது உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும், எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆசை. ஆனால் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அந்த க்வெஸ்டின் கேட்கக்கூடாது. என்கிட்ட கேட்கும் போது நான் இந்த ரொம்ப ஒரு க்ரூடான க்வெஸ்டின் தான். பட் இது வந்து 5 வயசில் சேர்த்தா அவன் வந்து தெரிவிடுவானா, இல்லை லைக் இஸ் தேர் சம்திங் எல்ஸ் தட் வி ஷுட் டூ அலாங் வித் திஸ், ஹவு டு ஐ டர்ன், ஐ நோ ஹீஸ் ஒன்லி 5, பட் நான் அவனை வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் ஆக்கணும்னா என்ன லெவல் ஆஃப் டெடிக்கேஷன் தேவை, ஆர் என்ன வாட் இஸ் த டைப் ஆஃப் கமிட்மெண்ட் தட் ஐ ஷுட் கெட் ரெடி ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இருக்க ஐ நோ யூ பர்சனலி, இப்போ இருக்க நீ இருக்க சென்னையில் இருக்க இப்போ இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸில் உன்னோட கமிட்மெண்ட் ஆஸ் அ பேரண்ட் என்ன பண்ணணும்னா you have to take him to training, you have to take him to play games, leagues, so weekends la vande whatever you have to do, you might have to sacrifice avana match ku kottu ponu ground ku kottu ponu idella dhaan parents side la irundhu commitment. But expectation solradhanaala solren idu namma oorle oru culturally big problem. Football nu illa ellathilum. I was talking to one of my friends, colleague, another coach, avan vandu chinna vayasula cricket velaadirundha. ஸோ கிரிக்கெட் கோச்சிங்லாம் அவங்க வீட்டில் சேர்த்து விட்டு இது பண்ணும்போது ஒரு பாயிண்டில் வந்து ஏதோ 12th மேனோ இதாக வைக்கும்போது அவங்க அப்பா கேட்குறாராம், இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு கோச்சிங்லாம் அனுப்புகிறேன், நீ இது பண்ணுற. ஸோ அந்த மென்டாலிட்டி இருக்குது. ஸோ எஜுகேஷன்லேயும் அதே தான் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் என்ன படிக்க மாட்டேங்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் அது இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து டைரக்ட் காம்படிஷன் வேறு, எஜுகேஷன் நம்ம படித்து நம்ம எழுதுதான். இது ஸ்போர்ட்ஸ் வந்து டைரெக்டாக நம்மளை ஸ்டாப் பண்ணுறது இருக்காங்க, அதில் இந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது இது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் கல்ச்சரலி வி ஹவ் டு சேஞ்ச். So, everyone is different, every person is different, and what you can do is help him out, boy ground kootu porudhu, if he likes it then ava interest la. Obviously parents play a huge role in, we can inspire adala irukku. So most of the professional players pathina either their father or mother or elder brother yaradu football edavadhu panniter panga. So adala kandipa it plays a big role, because chinna vayasula irundhu paakradhu and the environment la irukradhu adu inspire avum kandipa.
அகெயின் இது நீ சொல்லும் போது ஐ பேரண்ட்ஸ்க்கு பற்றியும் பேசும்போது ஒன்று என்னென்னா வென் தேர் கிட்ஸ் ஃபேஸ் ரிஜெக்ஷன் ஹவு பேரண்ட் ரியாக்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போது நான் ஒரு கோச்சாக ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணலன்னா அந்த பேரண்ட் சம் ஆஃப் த பேரண்ட்ஸ் தே ரியாக்ட் ரெஸ்பாண்ட் பேட்லி டு மீ என்ன இவர் செலக்ட் பண்ணல அப்படின்னு இவர் தப்பு நான் தப்பாக இருக்கலாம் 100% நான் தப்பாக இருக்கலாம் அப்போ ஃபைண்ட் அன் அதர் கோச் ஹூ வேல்யூஸ் யுவர் கிட் அண்ட் சம்டைம்ஸ் தே ரெஸ்பாண்ட் பேட்லி ரியாக்ட் பேட்லி டு தேர் கிட் விச் இஸ் ஆல்சோ நாட் குட் சில பேர் வந்து they'll try to you know do something epdiya select panikonga adine very good example is the last dance la michael jordan best ever basketball player avanga he didn't make it to the varsity team school team select aagala solittu avanga veetla solumbodhu avanga amma vandu engiyum pola yaarukku event unakku venna nee hard work pannu that and the attitude iruka parents ku da and the attitude iruka kids irupanga அவங்க தான் தே மேக் இட் இன் தி எண்ட் ஸோ பேரண்டிங் இஸ் பேரண்டிங் இஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டிங் கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் எப்படி அது ஒரு கல்ச்சராக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும்னா ஒரு இந்தியா மேட்ச் நடக்குதுனாலோ ஒரு ஐஎஸ்எல் மேட்ச் நடக்கும் ஒரு சென்னை மேட்ச் நடக்குதுன்னா ஒரு 60 வயசு 70 வயசு பாட்டி உட்காந்து பார்த்து கேத்துட்டுவாங்க அவங்க தி ஆடியன்ஸோடைய டார்கெட் ரேஞ்ச் வந்து 6 வயசுலேருந்து 60+ ஃபுட்பால் ஃபார் இட் டு பிகம் பிகர் வாட் ஷுட் ஹேப்பன் அது என்ன நடந்தால் ஃபுட்பாலிங் கல்ச்சர் வளரும் நம்ம ஊருக்குள்ளே